நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹை கூட் எக்ஸாமுக்கான முக்கியமான கொஷின்ஸ் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து இந்திய அரசியமைப்பு பகுதியிலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் வச்சு என்னென்ன சப்ஜெக்டில் எந்தெந்த டாப்பிக்லாம் நிறைய படிக்கணும், எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். 6th to 10th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்கில் ஏற்கனவே இந்த பழைய கொஷினை இப்போ அனலைஸ் பண்ணி கொஞ்சம் முக்கியமான கொஷினை எடுத்து போட்டிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இது வந்து ஹெரடோட்டஸ் அப்படிங்கிறவர், சரிங்களா? ரெண்டாவது, சிந்து சமவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது? அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரும்போட பயன் வந்து தெரியாது, செம்பு தான் அதிகம் பயன்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது, ஏரிகளை மாவட்டம் என அழைக்கப்படுவது? காஞ்சிபுரம். அடுத்தது, சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அப்படின்னா படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து, குப்த அரச வம்சத்தை நிறுவியர் யார்னா ஸ்ரீகுப்தர். குப்தர்கள் காலத்து பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தினாரா அப்படிங்கிறது, சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. அடுத்தது, ராஜசிம்மன் என அழைக்கப்பட்ட அரசன் யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். சமஸ்கிருத அறிஞரான தண்டின் அப்படிங்கிறவர் எந்த பல்லவ மன்னரோட அரசவையில் இருந்தார்? முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து, வாதாபி கொண்டன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனுடைய அப்பா தான் முதலாம் மகேந்திரவர்மன். அந்த மகேந்திரவர்மனை இரண்டாம் புலிகேசி வந்து தோக்கடிச்சவர். அதுக்கு பழி தீர்க்கும் வகையில் தான் அவர் பையன் முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறது புலிகேசி ஆண்டுகிட்டு இருந்த பகுதியுடைய தலைநகரான வாதாபியை போய் அடித்து ஜெயிச்சுட்டு வருவார், சரிங்களா? ஸோ அதனால தான் அவருக்கு வந்து வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பேர் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வரும். அடுத்து, விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு என்ன பெயர்? வந்து வராகன் சொல். இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. என் மேலே தினாரான்னு பார்த்தோமா, அதே மாதிரி வராகன் அப்படிங்கிறது. தினாரான்றது குப்தர்கள் காலத்தது, வராகன்றது விஜயநகர பேரரசர்களோட காலத்தியது. அடுத்து, அஷ்டதிக் கஜம் என அழைக்கப்படும் 8 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை கொண்ட அரசர் யார்? அப்படின்னா கிருஷ்ணதேவராயர், சரிங்களா? அஷ்டதிக் கஜம் அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயருடைய அரசவையிலிருந்து அமைச்சர்களை குறிக்கிறது. அடுத்து, இந்தியாவில் மூலாய பேரரசர் நிறுவியவர் யார்னா பாபர். அடுத்து, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கேள்வி, முதலாம் பானிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சு? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் நடந்துச்சு 1526. இந்த மூணு இன்ஃபர்மேஷனுமே முக்கியம். இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் டெல்லி சுல்தானை சேர்ந்த கடைசி அரசர். அவரை தான் வந்து இவர் பாபர் ஜெயிச்சுட்டு முகலாயர்களுடைய அரசாட்சியை இந்தியாவில் நிறுவுவார், சரிங்களா? அடுத்து, ரெண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சு? இது வந்து அக்பருக்கும் எமுக்கும் நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஜோதா அக்பர் படம் பார்த்துருப்போம்ல, அதுதான் ஹிருத்திக் ரோஷன் தான் வந்து அக்பர் கேரக்டராக நடிச்சிருப்பார். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது கூட ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் பைரம் கான். அவர் தான் வந்து பாதுகாவலராக இருப்பார். ஸோ இந்த போர் வந்து அக்பருக்கும் எமுக்கும் தான், ஆனால் அக்பர் வந்து சின்ன பையன். அந்த போரை முக்கியமாக முன்னாடி நின்று நடத்துறது வந்து பைரம் கான் அப்படிங்கிறவர் தான், சரிங்களா? அடுத்து, ஆங்கிலேயர்களுக்கு வணிக தலங்களை இந்தியாவில் அமைத்துக்கொள்ள அனுமதி வழங்கியது யார்னா ஜஹாங்கீர். ஷாஜகான் தனது இறுதி காலத்தில் கைதியாக அடைக்கப்பட்ட இடம் எதுனா ஷாபஜ் அரண்மனை. ஷாஜகான் வருதுங்களா, ஷாபஜ்லேயும் ஷான்றது முன்னாடி இருக்கும், ஷாஜகான்லேயும் ஷான்றது முன்னாடி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கொஞ்சம் இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து, குர்ரம் என இயற்பெயருடைய மூலாய அரசர் யார்? அப்படின்னா ஷாஜகான் தான். ஷாஜகான் வந்து கடைசியில் லவ் ஃபீலியரில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார், இந்த ரம்மலாம் அடிச்சுட்டு ஃபீல் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குர்ரம் அப்படின்னா ஷாஜகான் அப்படின்ற பேர் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து, தீன் இலாகி அப்படின்ற ஒரு தெய்வீக மதம் உருவாக்குற அரசர் யார்? அப்படின்னா அக்பர். அடுத்து, நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனம் யாருடைய காலத்தில் தயாரிக்கப்பட்டது? ஷாஜகானோட காலத்தில் தான் தயாரிக்கப்பட்டுச்சு. அடுத்து, சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூடி கொண்ட இடம் எது? அப்படின்னா ரைகார் கோட்டை. அடுத்து, அஷ்டப்பிரதான் எனும் அமைச்சரவை எந்த மன்னரோட அரசவையில் இருந்துச்சு? இது சிவாஜி. மராத்தியர்கள் அரசர் வருவார் இல்லைங்களா, சிவாஜி அவருடைய அரசவையில் தான் அஷ்டப்பிரதான் அப்படிங்கிற அமைச்சரவை இருந்துச்சு. அஷ்டதி கஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பார்த்துருப்போம், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது வந்து கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் இருந்துச்சு, இருந்தது தான் அஷ்டதி கஜம். சத்ரபதி அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல்? அப்படின்னா இது சமஸ்கிருத மொழிச்சொல், சரிங்களா? அடுத்து, மராத்தியர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் சவுத் சத்தேஷ்முகி அப்படின்ற ரெண்டு வரிகளும் மராத்தியர்கள் காலத்தில் வசூலிக்கப்பட்டுச்சு, சரிங்களா? அடுத்து, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வருஷம் எப்போன்னா 1984, சரிங்களா?
அடுத்தது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டுச்சு? ரெண்டாம் ராஜராஜன். அடுத்து பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவங்களை என்ன மாதிரி பேர் சொல்லி அழைச்சாங்கன்னா குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அப்புறம் சோழர்கள் காலத்தில் நிலவரி அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்பட்டது? காணிக்கடன் அப்படிங்கிறது தான் வந்து லேண்ட் டேக்ஸுக்கான பேர், சரிங்களா? அடுத்து இந்தியாவின் மிக பழமையான மசூதி எது அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிறது தான் வந்து பழமையான மசூதி. இதை கட்டினது குத்புதீன் ஐபக் அப்படின்ற டெல்லி சுல்தானுடைய அரசர். அடுத்தது குதுப்பினாரை கட்டி முடித்தது யார் அப்படின்னா இல்துமிஷ், சரிங்களா? கட்ட ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் கட்ட ஆரம்பிப்பார். அதை கட்டி முடித்தது இல்துமிஷ் தான், சரிங்களா? நாற்பதிர்மர் குழுவை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார்னா இல்துமிஷ் தான். நாற்பதிர்மர் குழுன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு 40 பேரை கொண்ட ஒரு படைப்பிரிவை உருவாக்கி வச்சுருப்பார். யார்னா இல்துமிஷ், சரிங்களா? அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி யார் அப்படின்னா மாலிக் கபூர் அப்படிங்கிறது தான். பத்மாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதில் காமிச்சிருப்பாங்க மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி. அது வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதியுடைய பேர் தான் மாலிக் கபூர். அடுத்தது அலாவுதீன் படைகள் சித்தூரை சூறையாடிய வருடம் 1303. அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சீன் வந்து அதுதான் வரும். ராணி வந்து ஜவஹர் அப்படின்ற முறைப்படி தீக்குளிப்பாங்க. ராணியோட நம்ம பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தீக்குளிப்பாங்க. ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. அடுத்தது டெல்லி சுல்தான்களின் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினது யார்? முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறது தான் வந்து மாற்றியிருப்பார். டெல்லியிலேருந்து ஃபஸ்ட்டு தேவகிரிக்கு மாற்றுவார். தேவகிரின்ற பேரையும் மாற்றி தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி வைப்பார். எல்லா மக்களையும் வந்து தேவகிரியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் அது நடைமுறை சிக்கல்கள் பலவற்றை கொடுத்ததுனால மறுபடியும் எல்லாரையும் கிளம்பி டெல்லிக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த பிளான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலியர் பிளானாக ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினது முகமது பின் துக்ளக். அடுத்து தைமூர் டெல்லி மீது படையெடுத்தது எந்த வருஷம்? 1398. இந்த கேள்வி கொஞ்சம் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது டெல்லியில் வேளாண் நிலங்களை அளவாய்வு செய்து நிரந்தர வரியை விதித்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி, சரிங்களா? அடுத்தது டெல்லி சுல்தான்கள் காலத்தில் இராணுவ வீரர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா இக்தா அப்படிங்கிற ஒரு முறை. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பாளையக்காரர்கள் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இராணுவத்தில் மிகச்சிறந்த பணியாற்றிய ஒருத்தருக்கு ஊதியத்துக்கு பதிலாக ஒரு லேண்டை கொடுத்துட்டு அந்த லேண்ட்லேருந்து வர வரியே வந்து நீங்கள் ஊதியமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிஸ்டத்தோட பேர் வந்து இக்தா அப்படிங்கிறது. அடுத்தது நாற்பதிர்மர் குழுவை ஒழித்த டெல்லி சுல்தான் யாருன்னா பால்பன் அப்படிங்கிறது தான், சரிங்களா? இந்த நாற்பதிர்மர் குழுவை போட்டது யாருன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருப்போம், இல்துமிஷ் அப்படிங்கிறவர், சரிங்களா? பால்பன் அப்படிங்கிறவர் அந்த 40 குழுவை ஒழிச்சிருப்பார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கூடல் காவலன், கூடல் கோன் என அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா பாண்டிய மன்னர்கள் தான் அப்படி அழைக்கப்பட்டார். அடுத்தது மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். அக்பர் அரசவையில் இருந்த இசை மேதை யாருன்னா தான்சென், சரிங்களா? இந்த ரெண்டு கேள்வியுமே கொஞ்சம் முக்கியம். அடுத்தது ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக தளத்தை நிறுவிய இடம் அப்படின்னா சூரத். சூரத்தில் தான் வந்து பிரிட்டிஷ் முதல்ல அவங்களோட வணிகத்தலத்தை அமைப்பாங்க. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764, சரிங்களா? இந்த போர் கொஞ்சம் முக்கியமான போர் தான். அடுத்தது துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தது யார்? வெல்லஸ்லி பிரபு, சரிங்களா? வெல்லஸ்லிங்கிறது தான் துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை கொண்டு வருவார். இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பிரிட்டிஷோடைய படைகளை கொஞ்சம் துணைக்காக வந்து மற்ற மன்னர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதுக்கு பிரதிபலனாக அந்த படையை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த மன்னருக்கே வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை போடப்பட்டது தான் துணைப்படை திட்டம். முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வர காரணமான உடன்படிக்கை எது? ஐலா சஃபேல் உடன்படிக்கை, சரிங்களா? இந்த கேள்வியும் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா டல்ஹௌசி பிரபு. ஒரு மன்னர் இருந்து அவருக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பகுதியை பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கொள்கை தான் அது. ஸோ அதை கொண்டு வந்தவர் யாருன்னா டல்ஹௌசி பிரபு. அடுத்து செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்ட டெல்லி சுல்தான் யார்? முகமது பின் துக்ளக், சரிங்களா? செப்புன்றது ரொம்ப சீப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு உலோகமாக இருந்திருக்கும். அந்த டைமில் எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேயே வந்து பணத்தை அச்சடி காமிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து இது ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லா நாணயங்களையும் வந்து கேன்சல் பண்ணுறாங்க, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்ததும் பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறது தான், சரிங்களா?
இதுக்கு முன்னாடியே ஒன்று பார்த்துருப்போம், டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரம் மாற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் முகமது பின் துக்ளக் தான். அந்த பிளானும் வந்து ஃபெயில் ஆகிட்ருக்கும், அதே மாதிரி இந்த பிளானும் ஃபெயில் ஆகிட்ருக்கும், சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்ரா நகரை நிர்மாணித்த டெல்லி சுல்தான் யார்? சிக்கந்தர் லோடி, சரிங்களா? சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்ராங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு நகரம், ரொம்ப வடிவமைப்புலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஆக்ரான்ற பேர் சிக்கந்தர் லோடி கூட ஈஸியாக நம்ம இன்டர்லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? கிசிர்கான்றவர் தான் வந்து ஆளுநராக நியமிச்சிருப்பார், சரிங்களா? அடுத்து, அயனி அக்பரி, அக்பர் நாமா ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? அபுல் பாசல் அப்படிங்கிறவர் தான் இயற்றிருப்பார். அக்பருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, சரிங்களா? அவர் சின்ன வயசுலேயே போர் கொண்டிருப்பார். ஸோ அதனால் அவரை பத்திர நூல்களை அபுல் ஃபாசல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து எழுதியிருப்பார், சரிங்களா? அடுத்து, பக்தி இயக்கங்களின் காலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சோழர்களோட காலம்தான், சரிங்களா? ஸோ நம்ம இப்போது மொத்தம் 50 கேள்வி பார்த்துருக்கோம். இந்த 50 வந்து ரொம்ப முக்கியமான ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான், சரிங்களா? ஒரு 2-3 தடவை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்கள் மனசில் வந்து நின்றுடும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ டவுட் இருந்ததுன்னா, ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்சிருக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறோம். கூடுமான வரைக்கும் சீக்கிரமாக அடுத்தடுத்த வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஹைகோர்ட் எக்ஸாம் பற்றி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.